அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி இசிவியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தில் இயல் இரண்டில் பக்கம் 45 இருக்கக்கூடிய பிழையை திருத்தி சரியாக எழுதுக, அந்த தலைப்பு கீழே தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒருமை பன்மை பிழையை திருத்தி எழுதுறது. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், கண்ணகி சிலம்பு அணிந்தான் அப்படின்னு இருக்குது. கண்ணகிங்கிறது பெண்பால், அப்போ உங்களுக்கு என்ன வரும், சிலம்பு அணிந்தாள், அப்போ இங்கே இந்த இடத்துக்கு அணிந்தாள் அப்படின்னு வரும். அடுத்தது கோவலன் சிலம்பு விற்க போனாள் அப்படின்னு கொடுத்துருக்கு. இங்கே என்ன வரும், கோவலன்ங்கிறது ஆண் பால், அப்போ கோவலன் சிலம்பு விற்க போனான். அடுத்து அரசர்கள் நல்லாட்சி செய்தார் அப்படின்னு இருக்குது. அப்போ உங்களுக்கு இங்கே என்னது, இங்கே வந்து பலர்பாலில் இருக்குது, நல்லாட்சி செய்தார் அப்படி இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு என்ன வரும்னா, செய்தனர், அரசர்கள் நல்லாட்சி செய்தனர் அப்படிங்கிறது வரணும். அடுத்தது பாருங்கள், பசு கன்றை ஈன்றன. பசுங்கிறது என்னது, அக்ஜினையில் உங்களுக்கு வந்து ஒருமையில் இருக்குது. அப்போ பசு கன்றை ஈன்றனன்னு வராது, கன்றை ஈன்றது. அதுவே உங்களுக்கு பண்மையில் வந்ததுன்னா வேணால் உங்களுக்கு ஈன்றன அப்படின்னு வரும். பசுக்கள் கன்றை ஈன்றன, அந்த மாதிரி பண்மையில் வரும்போது தான் வரும். இதுவே வந்து உங்களுக்கு ஒருமையில் வரும்போது ஈன்றது, பசு கன்றை ஈன்றது அப்படி தான் வரும். அடுத்து பாருங்கள், மேகங்கள் சூழ்ந்து கொண்டது அப்படின்னு இருக்குது. இங்கே இங்கே என்னது, இது பண்மையில் இருக்குது, மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. அடுத்தது குழலி நடனம் ஆடியது. குழலி அப்படிங்கிறது என்னது, பெண்பால், இது வந்து உயர்தினை, அப்போ அதுக்கு வந்து அது அப்படின்னு வராது. குழலி நடனம் ஆடினாள் தான் கரெக்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.